என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும். உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகப் போகின்றது குழந்தையே. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேர்புலியாய் ஜொலிக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய், நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்து உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உன் மனதைரியம் எத்தகையது? மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் தங்கமே. உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றார். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து தைரியமாக நின்றார். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தங்கமே. தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கு ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கிப்போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் தங்கமே. நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். அழாதே. கடைசி நொடியில் கூட உனக்கான அற்புதத்தை நான் செய்வேன். ஏனெனில் ஆட்டு விற்பவன் நான் அல்லவா? விடியும் என்ற நேரத்தில் சூரியன் உதயம் ஆகாமல் இருக்கின்றதா? அதேபோல் வானம் கருமேகங்களா இருண்டு மழை பொழியாமல் இருக்கின்றதா? கடல் தன் நீரை கரைக்கு வராமல் கொண்டுள்ளதா? இதற்கெல்லாம் இல்லை. அது எப்படி சாத்தியம் என்று நினைக்கும் உனக்கு உன் சாயப்பா, உன் உயிராய் போற்றும் சாகியின் கிருபை கிடைத்து நீ வாழ்வதற்கான பொற்காலம் வருவதும் சாத்தியம்தானே தங்கமே? நான் உன் சாயப்பா கூறும் பொருள் விளங்குகிறதா? விளக்கிக்கொள். ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதையும் அழிக்கும். மௌனமாய் சில நேரம், மனதோடு சில நேரம், மகிழ்ச்சியாய் சில நேரம், மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் பொழுது உனக்கு. கலங்காதே. தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய் குழந்தையே. வெற்றி உனதாகும். சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே. கவலையை விடு, மகிழ்ச்சியாக இரு. நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் உனக்கு திறந்து கொடுப்பார். நம்பிக்கையுடன் செயல்படு. சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறந்த நாட்களை காண முடியும். உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நினைவுகள் கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். என் செல்ல குழந்தையே, ஏன் நீ துன்பம் கொள்கின்றாய்? உன்னுடன் தான் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து செயல்படு. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் தங்கமே. கலங்காதே. நீ வாழ்க்கையில் போராடும் கஷ்டங்கள் அனைத்தும் முடியப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் குழந்தையே. உன்னை நான் அல்லவா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு என்றுமே நன்மையே நடக்கும். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும், கேட்டபின் கொடுத்தால் அது பிச்சையாகும், இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும், யாருன்னு தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும். எதையும் கடந்து போக தெரிந்த மனதிற்கு எதையும் மறந்து போக தெரியவில்லை. தனக்கென்றால் தவறும் சரித்தான், பிறருக்கு என்றால் சரியும் தவறுத்தான் இன்றைய உலகில். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர்.
நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே. உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது உன்னுடைய பணமோ பொருளோ அல்ல, போதும் என்ற எண்ணமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே ஆகும். இதை புரிந்து கொள், வாழ்வில் வெற்றி அடைவா. வலிகள் கூட மறைத்து வைத்திருக்கும் வரைத்தான் அதற்கு மதிப்பு. வெளிப்படுத்தி விட்டால் அது ஒரு சாதாரண விஷயம். நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும், கெடுசெயலானது மற்றொரு கெடுசெயலுக்கு வழிவகுக்கும். ஆகவே செய்வதை நன்றாக யோசித்து செயல்படுத்துங்கள். அன்பு குழந்தையே, சில நேரங்களில் ஆறுதல் தர யாரும் இல்லாத போதுத்தான் நீ ஆழமாக சிந்திக்க வேண்டும். உன்னை விட உனக்கு சிறந்த ஆறுதல் எதுவும் கிடையாது என்பதை. யாருக்காகவும் எதற்காகவும் நீ வாழ தேவையில்லை. உன் எண்ணம் எல்லாம் பிறருக்கு சேவை செய்யும் உள்ளமாக மட்டும் இருக்க வேண்டும். அதுதான் நீ எனக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும் குழந்தையே. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரியவிட மாட்டேன். இந்த சாகியின் குழந்தை, உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன். நீ முயற்சிக்காத வரை உன்னால் எது முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளவே முடியாது குழந்தையே. விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே, தொடர்ந்து போராடு. விதிவிலக்கென்று ஒன்று உள்ளது. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர. இந்த கணத்தில் நீ மனதளவிலும் உணர்வளவிலும் எப்படி இருக்கின்றாய் என்பது நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுகின்றது குழந்தையே. வலிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றா, உருவாக்கப்படுகின்றா. பழி சொல்ல 10,000 பேர் வருவார்கள், ஆனால் வழி சொல்ல ஒருவரும் வரமாட்டார்கள். நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் குழந்தையே. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாக இருக்காதே, நீ நினைத்ததை எழுதும் எழுதுகோளாக இரு. 1,000 பேர் எதிர்த்து நின்று உன் மீது பழி சொன்னாலும், தவறு உன் மீது இருந்தாலும், உன்னை விட்டு கொடுக்காமல் இறுதி வரை போராடும் உறவுக்கு பெயர்தான் மனைவி. அவளை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதே. அதற்கு மிஞ்சிய பாவம் வேறேதும் இல்லை குழந்தையே. நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, செயலை பார்த்து தெரிந்து கொள். கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் பாடும் உனக்கு துணை நீயே என்பதுதான். ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் என்று சொல்லிவிடலாம், ஒரு விதையில் எத்தனை பழங்கள் என்று சொல்ல முடியாது. நிகழ்காலத்தை நினைத்து பெருமையும் கொள்ளாதே, சிறுமையும் கொள்ளாதே. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது குழந்தையே. ஆனால் உன்னை படைத்த இந்த சாகிக்கு தெரியும். கலங்காதே, உனக்கு துணையிருந்து உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நான் கொண்டு செல்வேன். அன்பு குழந்தையே, எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுத்தான் நிம்மதி. ஒரு பொது மன நிம்மதியை இழந்து விடாதே. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் இன்று பலரது வாழ்க்கை. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகின்றோம். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஆனால் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு குழந்தையே. முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான், முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். காத்திரு, காலம் மாறும், அனைத்தையும் மாற்றிக் காட்டும். கலங்காதே, தன்னந்தனியாக நிற்பவனை விட மிகப்பெரிய பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை. நம்மிடம் ஒன்று இல்லாத நேரத்திலும் நம்மை தேடும் உறவுகள் நம் உயிரை விட உன்னதமான உணர்வாகும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ உன் மனதால் தெளிவாக இரு, உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது குழந்தையே. நீ கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு, அது இன்னும் அதிகமான மற்றும் ஆழமான அறிவை கொடுக்கும். உனக்கு தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். நீ அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகின்றது. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே. உன் உடன் இருந்து உன்னை வாழ வைக்கும். அன்பு என்பது நெல் மாதிரி, போட்டால்தான் முளைக்கும்.
வம்பு என்பது புல் மாதிரி, எதுவும் போடாமலேயே முளைக்கும். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மரணத்தை விட கூடியது. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம், நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நீ நினைப்பதுதான். புரியாதவர்களுக்குத்தான் 1000 விளக்கம் சொல்ல வேண்டும். புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது. பணமும் சரி அழகும் சரி நிரந்தரம் இல்லை, மனிதனின் நல்ல குணம் மட்டுமே நிரந்தரம். என் தங்கமே, இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகின்றது. என் அற்புதங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நரம்பற்ற நம் நாக்கின் எதிர்மறையான பேச்சானது இரும்பை போன்ற இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக. நாம் பேசும் வார்த்தைகளில் நேர்மறையான பேச்சில் கவனமாயிருந்தால் நாம் செல்லும் பாதைகளில் நல்லதே நடக்கும் மற்றும் கிண்ணல்கள் குறையும். என்னை வணங்கும் நீ முதலில் சரியாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார் மீதும் பொய்ப்பழி போடக்கூடாது. உனக்கு நல்லது செய்தவர்களை நீ உதாசீனம் செய்யக்கூடாது, அவர்களை இழிவாக பேசக்கூடாது. யாருக்கும் நம்பிக்கை துரோகம் அறவே செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இதை நீ கடைபிடித்தா நீ என் பொக்கிஷமாவாய் தங்கமே. நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை, கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே. வருந்தாதே, விரைவில் நீ இமயத்தைப் போல கம்பீரமாக உயர்ந்து நிற்கப் போகின்றாய். நிம்மதியாக இரு, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும், இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது. என் ஆசிகள் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு உண்டு. பயப்படாதே, தைரியமாக இரு, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது. அதனை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவர்களிடம் மட்டுமே உள்ளது. மனம் காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட நம்பிக்கையோடு தனியாகவே இருந்துவிடலாம் குழந்தையே. வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து கவலைப்படுகின்ற, கண் திறந்து பார், நான் உன்னுடன் இருப்பது தெரியும். உன் வாழ்க்கையில் அழகானவர்களை தேடி போகாதே, அன்பானவர்களை தேடிப்போ. ஏனென்றால் அழகு இளமை காலம் வரைத்தான், அன்பு நீ இருக்கும் காலம் வரை நீடிக்கும். முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என்று எழுந்துவிட்டால் சாதனை. தைரியமாக இரு, துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ செய்த புண்ணியமும் தர்மமும் உனக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும். ஏன் வைரமே, தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே. உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காக நான் இருப்பேன். நிம்மதிக்குள் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றான். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு, அதைவிட பல மடங்கு அந்த அன்பை திரும்ப பெறுவான். அன்பினால் வாழ், வாழவே. இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது தங்கமே. இனி கவலை இல்லாமல் இரு, அடுத்தடுத்து உனக்கு அற்புதத்தை காட்டப் போகின்றேன். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். கலங்காதே, இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு, உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.